ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. ஆக்டர் சமந்தாவுக்கும் ப்ரொடியூசர் சிட்டி பாபாக்கும் இடையே கடுமையான மாறி மாறி வார்த்தை போர் நடைபெற்று வருது. அந்த வகையில ஒருத்தர் ஒருத்தர் விமர்சித்து தாக்கி வராங்க. சமந்தா யசோதா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தனக்கு மியோசிட்டிஸ் எனப்படுற அரிய வகை நோய் இருப்பதால அவங்க பல மாதங்களா சிகிச்சையில இருந்தாங்க. ஒரு வழியா சிகிச்சை முடிச்சுட்டு இப்ப மீண்டும் வந்து நடிப்புல கவனம் செலுத்தி வராங்க. இந்த நிலையில மீண்டும் சகுந்தலம் ப்ரமோஷன் அப்பவே கொஞ்சம் எமோஷனல் ஆகிருந்தாங்க. அண்ட் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோஷன் வந்திருந்தாங்க. பட் இருந்தாலுமே அப்பவுமே எமோஷனலா மேடையில கண்ணீர் விட்டு அழுதாங்க. இதை பார்த்து ரசிகர்கள் சமந்தாவுக்கு ஆதரவையும் ஆறுதலையும் சொன்னாலுமே சிலர் அவங்க மேடையில இப்படி அழறத நிறுத்தணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இந்த சமயத்துல குணசேகர் இயக்கத்துல சமந்தா நடித்த சகுந்தலம் படம் திரைக்கு வந்து கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்கன்னு கூறப்படுது. பட் இதுவரை 10 கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த படம் வசூலித்திருப்பதா கூறப்படுது. இதனால சமூக வலைதளத்துல சமந்தாக்கு எதிராக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தெலுங்கு சினிமா பட தயாரிப்பாளர் சிட்டி பாபு சகுந்தலம் படத்தோட சமந்தாவின் சினிமா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவர் தனக்கு நோய் இருப்பதா சொல்றது எல்லாமே நடிப்புதான், இப்படி அனுதாபத்தோட பேசி தன்னுடைய படங்களுக்கு விளம்பரம் தேடிக்கிறாங்க, இதனால கதாநாயகி என்ற தகுதிய சமந்தா இழந்துட்டாங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் செய்திருந்தாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை சமந்தா காதுல முடி அதிகம் வளர என்ன செய்யணும் என்பதை கூகுள்ல தேடி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. சிட்டி பாபுக்கு 2 காதுகள்லயுமே அதிக முடி வளர்ந்திருப்பதை குறிக்கிற விதமா சமந்தா இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில மீண்டும் இதுக்கு சிட்டி பாபு பதில் கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப கோபமா என் காதுகள்ல இருக்கிற முடிய பத்தி பேசாம என் வார்த்தையில இருக்கிற நேர்மைய பத்தி பேசினா நல்லா என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.